ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் கிளைண்ட் சைடில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலிடேஷன் சிஸ்டம்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து என்னுடைய டம்ளருங்க. இந்த டம்ளர் வந்து பர்ஃபெக்டாக நான் மூடி இருக்கேன், ஸோ தட் இது உள்ளே இருக்கிறது எதுவுமே கொட்டக்கூடாதுன்றதுக்காக தான். அந்த மாதிரி வந்து உன்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை எனக்கு அனுப்புன்னு சொல்கிறதா வந்து ஜாவாஸ்கிரிப்டோட வேலிடேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி இந்த வெப்புங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிளைண்ட் சைட் வேலிடேஷன். அதாவதுங்க, நான் யூஸ் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் நான் தரல, பாஸ்வேர்ட் தராமல் சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணால் உனக்கு வந்து சர்வருக்கு போகக்கூடாதுங்க அப்படின்னு நின்றுணும். அந்த மாதிரி வந்து ஒழுங்காக டேட்டா கொடுத்தா போய் செக் பண்ணு அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி தான் ஜாவாஸ்கிரிப்ட்டுங்க. வெப் டிசைனிங் உலகத்தில் ஒரு பரிமாற்றத்தை உருவாக்கினது தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெக்னாலஜிங்க. இதை பற்றி டீட்டெயில் நம்ம பேச போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி and Cash Info Company. Welcome to channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹவு டு வேலிடேட் எ ஃபார்ம் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கறதை தான் பார்க்க போறோம். சோ பொதுவாவே ஒரு HTML ஒரு ஃபார்ம் ஒன்னு இருக்கும், அந்த ஃபார்மை ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா லிங்க் பண்ணி நம்ம வேலிடேஷன் நடத்துவோம். சோ வேலிடேஷனா என்ன அப்படிங்கறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள டேட்டா ஃபில் ஆயிருக்கா, அப்படி ஃபில் ஆகாமல் சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது பேசிக் சார்ட் ஆஃப் வேலிடேஷன். அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வேலிடேஷன் நம்ம டைரக்டா போயிடலாம், லைவ் கோடிங் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே index.html அப்படிங்கிற ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது கூடவே சேர்த்து index.js அதாவது ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஃபைலையும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, ஷிஃப்ட் ப்ளஸ் 1 அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதில் டைட்டிலில் போயிட்டு நான் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னென்னா வேலிடேஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே நம்மளோட வேலிடேஷன்ஸ் எதில் நடக்கணும், ஃபார்ம்ஸில் தான் நடக்கும். ஸோ அந்த ஒர்க்கை டைரெக்டாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபார்ம் கொடுத்துட்டு ஆக்ஷன் நமக்கு தேவை கிடையாது, ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் அப்படின்ட்டு. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எலமெண்ட்டை கால் பண்ணுறப்ப ஐடி வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கால் பண்ணுவோம். அதனால தான் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் கொடுப்போம். ஸோ லேபிள் எதுக்காகனா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன ரீசனுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் லேபிள் கொடுப்போம். ஸோ நேம் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் இன்புட் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்லேயே இருக்கட்டும் இல்லை ஐடி மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளோட டேட்டாஸை ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஐடியோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு நான் வைக்கிறேன், ஒரு பிரேக் டேக். நெக்ஸ்ட்டு லேபிளில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் அது கூடவே சேர்த்து இன்புட் டைப்லேயும் பாஸ்வேர்டுன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இன்புட் டைப்பில் வந்து பாஸ்வேர்ட், சரிங்களா? ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு இதுக்குமே வந்து பாஸ்வேர்டு தான் கால் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு பட்டன் வேணும், சப்மிட் பண்ணுற பட்டன். ஸோ அதுக்கு பட்டன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நேமில் சப்மிட் அப்படின்னு வைக்கிறேன், அண்ட் டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை குறிப்பிட அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் டைப்னு சப்மிட்னு ஒரு டைப் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த டைப் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ HTMLோட நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஐடி வச்சு, லேபிள் நேமு, அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்து பாஸ்வேர்ட், அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஃபைனலாக பட்டன் வச்சு நாம் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் பேஜை, index.js அப்படிங்கிற பேஜை HTMLோட லிங்க் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக ஸ்கிரிப்டு சோர்ஸ் அப்படிங்கிற டேகை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ சோர்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஆட்ரிபியூட். உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைல் நேம் என்னமோ அந்த ஃபைல் நேம் இதுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த index.js அப்படிங்கிற பேஜும் இந்த index.html அப்படிங்கிற பேஜும் லிங்க் ஆயிரும். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வேலிடேஷன் எழுதணும். வேலிடேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முக்குள்ளே இன்னொரு சின்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு, அதாவது ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன, ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அது. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறப்ப எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது.
ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த வேலிடேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் வேலிடேட் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனாக பேரந்தசிஸ் இருக்கும், க்ளோஸ் பேரந்தசிஸ் அண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்கும், அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறப்ப வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆன் சப்மிட்டில் நான் ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் இன் த நேம் ஆஃப் வேலிடேட். ஓகேங்களா? ஸோ வேலிடேட் அப்படிங்கிற நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். வேர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணோம், வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் ஃபார்மோட நேம் நான் வாங்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது டாம் எலமெண்ட் இதுக்கு பேர். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம், ஸோ ஃபார்ம்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ், இந்த ஃபார்ம்ஸோட ஒர்க் வந்து என்னென்னா டைரெக்டாகவே அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது கவர் அப் எடுத்துக்கும். இதுக்குள்ளே டேட்டாஸாக எதை பாஸ் பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய ஹெச்டிஎம்எல் பேஜில் இங்கே ஃபார்ம்னு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஐடியை இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம், ஃபார்மையும் நீ எடுத்துக்கணும், அது கூடவே சேர்த்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹெச்டிஎம்எல் இருக்கிற நேம். ஓகேங்களா? ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு நேம் அண்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதோட இன்னொரு ஆட்ரிபியூட்டி சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம், அதாவது நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். இதுக்குள்ளேயும் சேம் டீட்டெயில்ஸ் வைக்கலாம், ஏன்னா ஐடியை காட்டிலும் இந்த ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்குள்ள நம்ம எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேமை தான் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே ஃபார்முக்குள்ளேயும் ஒரு நேம் ஒன்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஏன்னா முக்கியமாக நம்ம ஃபார்ம் வச்சு தான் கால் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்ததுனால. ஸோ இங்கே இருக்கிற நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் அண்ட் இந்த நேம். பொதுவாகவே எல்லா நேமும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும். இது ஆக்சுவலாக ஒரு ஆட்ரிபியூட், பட் ஃபார்முக்கு ஃபார்ம்னு கொடுத்துருக்கேன். இன்புட்டில் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், பாஸ்வேர்டில் நேம் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், அதே ஒர்க்கை தான் இங்கே கால் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ கூடவே சேர்த்து நேம் அப்படிங்க நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்து முடித்தோடனே, ஸோ டாக்குமெண்ட் அதாவது ஹெச்டிஎம்எல் பேஜில் இருக்கிற ஃபார்ம்ஸ் எந்த ஃபார்ம் எடுன்னா நேமில் ஃபார்ம்னுக்கிற அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணு, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேட்டாவாக இருக்கிற இந்த நேம், அதாவது நேம் இஸ் ஈக்குவல் டு நேம்னு கொடுத்துருக்கல அந்த நேம். ஸோ டாட் வேல்யூ அப்படிங்கிறத ஃபுல்லாக கலெக்ட் பண்ணு அப்படிங்கிறத இங்கே நம்மளோட கண்டிஷனாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் நான் எழுத போகிறேன், இஃப் எக்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எந்த வேல்யூவே இல்லாமல் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட்டில் நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் பேஜுக்கு போயிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ கோ லைவ் அப்படின்னு கீழே எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கோ லைவ் இங்கே ஆக்டிவ் ஆகும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு ரெண்டு டேட்டாஸ் இருக்குது. நம்ம நேமுக்கு மட்டும்தான் வேலிடேஷன் எழுதியிருக்கோம். இப்போ அது இல்லாமல் சப்மிட் பண்ணனா எனக்கு வந்து அலர்ட் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? பட் இங்கே அலர்ட் பாஸ் ஆகலை. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏன்னு கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்னு வச்சுருக்கேன், அதான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அதை சரி பண்ணியாச்சு, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிற அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து பாஸ்வேர்டுக்கான வேலிடேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணி முடிச்சுட்டு இங்கே பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வேர் பி, வேர் பி, இங்கே நேமுக்கு பதிலாக பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத வைக்க போகிறேன். ஸோ எஸ், இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ணி முடித்த பிறகு எனக்கு என்ன காட்டுது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். சப்மிட் கொடுத்தனா நேம் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்டுன்னு வரும். இன்கேஸ் நேமை மட்டும் நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்டு மட்டும்தான் வரும், நேம் வராது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபில்லாக இருக்கும் நந்த கிஷோர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே இங்கே நந்த கிஷோர் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ல ஆரம்பிச்சு ஜீரோ வரைக்கும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுத்தனா எனக்கு எதுவுமே வரல. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேலிடேஷன் எழுத போகிறோம். ஸோ என்ன வேலிடேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் போயிட்டு இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பி
ஸோ அண்டு கொடுத்துட்டு பி வந்து நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுனாலோ எனக்கு வந்து டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும், அதாவது அலர்ட் வரணும். அலர்ட் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம், டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் கொடுக்க போகிறேன். ஸோ டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ எஸ், இப்போ நம்மளோட ஃபார்முக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டாவை கொடுக்குறேன் பாருங்கள். டேட்டா வச்சுருந்தோம் அப்படின்னா டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜிங் எனக்கு வரும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சார்ட் ஆஃப் ஃபார்ம் வேலிடேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த கோர்சஸுக்கான லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாக் டாட் நெட்டில் ஆரம்பிச்சு டேட்டா சயின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா ஆஃப்லைன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அங்கே நீங்கள் வரலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அண்ட் ஆல்சோ வி ஹவ் ப்ரொவைடட் மெயில் ஐடிஸ். உங்களுக்கு எந்த விதமான என்கொயரியாக இருந்தாலும் இந்த நாலு மீடியம்ஸ் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.